Hi students, in the video we have CBSE class 9 max la chapter 10 circles lesson la theorem 10.1 kaana proof thaan paakaporom. Equal chords of a circle subtend equal angles at the center. So idu vandu nama proof pananum, okayla. So first in the theorem na explain pannirren. Equal chords of a circle, first na or circle draw pannikiren. So this is the center அப்படினு எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த சர்க்கிள்ல ரெண்டு கார்ட் டிரா பண்ண போறேன், ஓகேங்களா. சோ இந்த ரெண்டு கார்டோட லெந்தும் ஈக்குவல் அப்படி இருந்துச்சு அப்படினா, அதாவது ஈக்குவல் கார்ட்ஸ் ஆஃப் எ சர்க்கிள் சப்டென் ஈக்குவல் ஆங்கிள். சோ இந்த ரெண்டு கார்டோட லெந்தும் ஈக்குவலா இருந்துச்சுனா இந்த கார்டு வந்து சென்டர்ல ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும் அப்படினு நாம ப்ரூஃப் பண்ணனும். இந்த கார்ட் வந்து சென்டர்ல ஏற்படுத்தக்கூடிய ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும் அப்படினு நாம என்ன பண்ணனும் அப்படினா ப்ரூஃப் பண்ணனும். அதாவது இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படினு ப்ரூஃப் பண்ணனும், ஓகேங்களா. சோ இதுதான் வந்து நாம ப்ரூஃப் பண்ண வேண்டியது, ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா ஒரு கார்டை நான் AB அப்படினு எடுத்துக்கிறேன். ஒரு கார்டை வந்து நான் AB அப்படினு எடுத்துக்கிறேன். இன்னொரு கார்டை வந்து நான் CD அப்படினு எடுத்துக்கிறேன், ஓகேவா. சோ இதல ஃபர்ஸ்ட் இந்த கார்ட் வந்து ஈக்குவல், AB is equal to CD. AB யும் CD யும் ஈக்குவல், கார்ட் வந்து ஈக்குவலா இருக்கு, இந்த கார்ட் வந்து ஈக்குவலா இருக்கு, ஓகேவா. சோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும் அப்படினா சென்டர் O அப்படினா சோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணனும் அப்படினா angle AOB யும் angle DOC யும் ஈக்குவல் அப்படினு ப்ரூஃப் பண்ணனும். இந்த AOB யும் DOC யும் ஈக்குவல் அப்படினு நாம என்ன பண்ணனும் அப்படினா ப்ரூஃப் பண்ணனும், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேனா அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, ட்ரையாங்கிள் AOB, அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் DOC. இந்த நான் ரெண்டு ட்ரையாங்கிள்ல நல்லா கவனிங்க, ஆல்ரெடி நம்ம ஒரு கார்டு வந்து ஈக்குவலா இருக்கு அப்படினு நாம சொல்லிருக்கோம். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள்ல தான அந்த கார்டு இருக்கு. அப்ப AB DC, AB யும் DC யும் ஈக்குவலா இருக்கு. ஏன் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கனா ஈக்குவல் கார்டு, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த L இந்த லெந்த் பாருங்கள, OA OB OC OD இது எல்லாமே ஈக்குவல். ஏன்னா இது சர்க்கிளோட சென்டர்ல இருந்து அவுட்சைடுல, அதாவது சர்க்கிளுக்கு நாம டிரா பண்ணிருக்கோம். அப்ப இது வந்து ரேடியஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரேடியஸ் தான், எல்லா லெந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப நல்லா கவனிங்க, OA OD, இந்த OA உடைய டிஸ்டன்ஸும் OD உடைய டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஏன்னா அது ரெண்டுமே வந்து ரேடி, ரேடினா ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ். அதே மாதிரி இந்த லென்த்தும் ஈக்குவல் தான், இந்த லென்த்தும் இந்த லென்த்தும், ஏன்னா அதுவுமே ரேடி தானே. ஸோ அப்போ ஓபி ஈக்குவல் டு ஓசி, ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் தான், அதுவுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் மூணு சைடுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இந்த ஏபிக்கு சிடி ஈக்குவலாக இருக்குது, ஏஓக்கு டிஓ ஈக்குவலாக இருக்குது, பிஓக்கு சிஓ ஈக்குவலாக இருக்குது. அப்போ அந்த மூணு ட்ரையாங்கிளும் ஈக்குவல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஏஓபி, இந்த ஏஓபி அப்படின்ற ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் டிஓசி இது ரெண்டும் கான்க்ருவன்ட். என்ன ரூல் படி, சைட் சைட் சைடு ரூல் படி. ஏன்னா மூணு சைடும் ஈக்குவலாக இருக்கு, அப்போ சைட் 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 கான்க்ருவன்ட் க்ரைட்டீரியா படி இது ரெண்டும் என்ன, கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள். கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிளில் கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். தேர்ஃபோர் வி கேன் சே ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஓசி. ஏன்னா இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள், சிபிசிடி ரூல் படி, ஓகேங்களா. கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ், அது நேர் நேராக இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரமுக்கான ப்ரூஃப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.